கவிரண்ணா மூன்றாவது படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, ஷூட்டிங் போய்கொண்டிருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு ரெண்டு சகோதரிகள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சகோதரிகளுக்கும் அவர்களைப் போல இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் வந்து ஒரு அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் வந்து இந்த வீடியோ, கவிரண்ணாவின் மூன்றாவது படத்தை பற்றியது. அத்துடன் வந்து ஜேஜு அஸ்வினி மேம் ஒரு கேரியமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது என்ன அப்படின்றதையும் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக கவிரண்ணாவின் மூன்றாவது படம் பற்றிய தகவல்கள். கவிரண்ணா மூன்றாவது படம் ஒன்றில் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கு, அதில் நடிக்க ஒப்பந்தம் ஆகியிருக்கிறார் என்பது வந்து உண்மை. அது கவிரண்ணாவே சொன்னது ஒரு ஃபங்க்ஷனில். ஸோ கவிரண்ணாவின் மூன்றாவது படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, மூணு நாளாக அந்த ஷூட்டிங் போய்கொண்டிருக்கேன் அப்படின்னா இல்லவே இல்லை, கவிரண்ணாவின் மூன்றாவது படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ முதலாவது இந்த தகவல் உண்மை அப்படின்னா, கவிரண்ணா அவருடைய சோஷியல் மீடியாவில் நம்ம கூட அவருடைய சகோதரர்களாகிய நம்ம கூட ஷேர் பண்ணுவார். ஸோ லிஃப்ட் படத்துக்கும் சரி, நட்புன்னா என்னென்னு தெரியுமா அந்த படத்துக்கும் சரி, ஃபஸ்ட்டாக வந்து அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து அவருடைய அந்த தகவலை தெரிவித்தது, அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணதும் அவர் தான். அப்படி அல்ல அப்படின்னா அந்த படத்தை யார் எடுக்கிறாங்களோ, டைரக்டரோ தயாரிப்பாளரோ மியூசிக் டைரக்டரோ யாராவது வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க சோஷியல் மீடியாவில், அதுவும் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா ஒபிஷியல் கவின் ஃபேன்ஸ் கிளப் ட்விட்டரில் இருக்காங்க, அவங்களுக்கு 11,700 ஃபாலோவர்ஸ் இருக்கு, அவங்கள வந்து கவிரண்ணாவை ஃபாலோ பண்ணுறாரு. நான் அடிக்கடி ஏன் ஒபிஷியல் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்க உண்மையை தான் சொல்லுவாங்க, பொய்ய சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒபிஷியல் கவின் ஃபேன்ஸ் கிளப் ட்விட்டரில் இருக்காங்க, 11,700 ஃபாலோவர்ஸ், அவங்கள கவிரண்ணாவை ஃபாலோ பண்ணுறாரு. அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க கவிரண்ணாவின் மூன்றாவது படம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஷூட்டிங் போய்கொண்டிருக்கேன் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு பூஜை போடுவாங்க, அது ஒரு டொப்பில் இருக்கிற ஒரு ஆக்டராக இருந்தாலும் சரி, வளர்ந்து வர சாதாரண ஆக்டராக இருந்தாலும் சரி, படத்துக்கான பூஜை எடுக்காம ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று வந்து ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுவும் கவின் அப்படின்ற ஒரு பிரபலமான ஒருத்தர் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிரபலமான சேனலில் வந்து சொல்லியிருப்பாங்க 7M, 8M, 11M இருக்கின்ற பிகைன் போட்ஸ் கலாட்டா, அப்புறம் வந்து இந்தியா கிரேட், யாராவது ஒரு சேனல்லையாவது சொல்லியிருப்பாங்க, யாருமே சொல்லலை. உண்மையிலேயே வந்து கவிரண்ணாவோட மூன்றாவது படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பூஜை போட்ட நியூஸ்லேருந்து ஷூட்டிங் போகிற வரைக்கும் பிகைன் வுட் அல்லது கலாட்டா அல்லது இந்தியா கிரேட் அவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே இல்லை. ஸோ நான் இதே சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறதுக்காக. ஸோ இப்போ வரைக்கும் கவிரண்ணாவின் மூன்றாவது படம் ஷூட்டிங்கோ மூன்றாவது படத்துக்கான பூஜையோ எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. மூன்றாவது படம் பற்றிய பேச்சுவார்த்தை, நடிகர்கள் நடிகைகள் தேர்வு, அது மட்டும் வந்து போய்கொண்டிருக்கு. ஸோ அவ்வளவுதான். அடுத்தது வந்து தேஜு அஸ்வினி மேம், ஸோ அவங்க பண்ணபடியும் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு செலிபிரிட்டி போட்ட ஃபோட்டோவுக்கு வந்து இன்னொரு செலிபிரிட்டி லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது ஓகே ஈஸி, அதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு செலிபிரிட்டியை பற்றி ஒரு மெமி பேஜ், அதாவது பிகைன் பூட்ஸ் வந்து, பிகைன் பூட் அப்படின்றது வந்து ஒரு ஒரு சோஷியல் மீடியா, பெரிய ஒரு சோஷியல் மீடியா, ஆனால் அதை ஒரு செலிபிரிட்டி ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிடாது, அது ஒரு மீடியா. ஸோ அவங்க வந்து கவிரண்ணாவோட லிஃப்ட் படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் அண்ணா ஒரு ரோல் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெமி போட்டிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் அண்ணா கவிரண்ணன் நிற்கிற மாதிரியும், அங்கே சிவகார்த்திகேயன் அண்ணாட அந்த கெனா படத்தோட அந்த லுக்கும், சிவகார்த்திகேயன் கவிரண்ணாட இன்னொரு லுக்கும் இருக்கு. அங்கே வந்து கீழே வந்து கவிரண்ணா சிவகார்த்திகேயன் அண்ணா ஹக் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த பிக்சருக்குல வந்து கவின் ஃபேன்ஸ் அண்ட் எஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேப்ஷன் போட்டு ஒரு மெமி ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து 54,000 பேருக்கிட்ட லைக் பண்ணியிருந்தாங்க, அதில் ஒரே ஒரு செலிபிரிட்டி தேஜு மேம். ஸோ தேஜு மேம் வந்து அந்த போஸ்டர் லைக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கவின் ரசிகர்களாகி எங்களுக்கு தான் தெரியும் அந்த லிஃப்ட் படத்துக்காக நாங்கள் எவ்வளோ காலம் வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம், அந்த லிஃப்ட் படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு எவ்வளோ ப்ரேயர் பண்ணியிருந்தோம். ஸோ லிஃப்ட் படம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் எப்படி ஏங்கி கொண்டிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு கவின் ரசிகர்களுக்கும் தான் அந்த வேதனையும் ஏக்கமும் தெரியும். ஸோ அப்படி நம்ம அந்த படத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கோன்ற கேட்க, ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிற தேஜு மேம், ஸோ கவிரண்ணாவோட ஆஸ்குமரோட வந்து ஆக்ட் பண்ணவங்க, கவிரண்ணாவே தேஜு மேம் பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கவிரண்ணாட அந்த லிஃப்ட் படத்துக்கு கேப் பண்ணி அந்த போஸ்டர் லைக் பண்ணது வந்து சாதாரணமாக பார்க்குற ஒருத்தருக்கு இந்த நியூஸை பார்க்க ஆட போடாப்பா அப்படின்ற மாதிரி இருந்தாலும், கவிரண்ணா ரசிகர்களாக இருக்க எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு விடயம். ஏன் அப்படின்னா 54,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரே ஒருத்தர் தான் வந்து செலிபிரிட்டி, ஸோ அது தேஜு மேம். ஸோ இந்த தகவலையும் உங்கள் கூட ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன். அந்தளவுக்கு வந்து தேஜு கவின் மேம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்டிங், அந்த கேரிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இது போல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ பாய்.